ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அகேன். இன்னைக்கு லெசனில் நம்ம தினமும் யூஸ் பண்ணுற அஞ்சு காமன் வேர்ட்ஸு சேம் ஸ்பெல்லிங்காக இருக்கும், ஆனால் அதனுடைய ப்ரனன்சியேஷன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ப்ரனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய வேர்ட்ஸை நம்ம தப்பாகவே ப்ரனவுன்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி ரெண்டு ப்ரனன்சியேஷன் இருக்கான்றது கூட சில பேருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அது என்னென்ன வேர்ட்ஸு, அதை எப்படி நீங்கள் ப்ராப்பராக ப்ரனவுன்ஸ் பண்ணுன்றது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். இதில் ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா WIND. ஸோ இதில் யாருக்குமே டவுட் இருக்காது, எல்லாருக்குமே தெரியும் இதை விண்டுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணோம். பட் இதுக்கு இன்னொரு ப்ரனன்சியேஷனும் இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணிங்கன்னா அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விண்டுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஸ்ட்ராங் விண்ட் ப்ளோஸ் அவே தி க்ளோஸ். பலமான காற்று வந்து துணியை அடிச்சுட்டு போயிடும். விண்ட் இஸ் கோல்டு. காற்று வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. இந்த இடத்துல விண்டுன்றது வந்து ஒரு நவுனாக ஆக்ட் பண்ணுது. இதே WIND-ன்ற வேர்டை நீங்கள் வைண்டுன்னு உச்சரிச்சிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு பொருளை சுற்றி நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம குட்டி குட்டி மளிகை கடைக்கு போகும்போது நம்ம கடைக்காரன்னா வந்து நம்ம வாங்கினதை பொட்டலம் கட்டி அதை சுற்றி சணல் கயிறு கட்டி கொடுப்பாருங்க. இதுதான் வைண்ட் அப்படின்றது, வேறு எதுவும் இல்லை. இதை நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, ஷாப்கீப்பர்ஸ் வைண்ட் ஜூட் ட்வைன் அரவுண்ட் பார்சல்ஸ். ஜூட் ட்வைன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சணல் கயிறு. ஐ வவுண்ட் அ வயர் அரவுண்ட் த காயில். நான் ஒரு காயிலை சுற்றி வயரை சுற்றினேன் அப்படின்றது அர்த்தம். இங்கே வைண்ட் அப்படின்றது ஒரு வேர்பாக ஆக்ட் பண்ணுது, இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து வவுண்ட். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து OBJECT. இதையும் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதை நம்ம ஜென்ரலாக எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னு சொல்கிறப்ப இது ஒரு நவுனு. ஸோ இதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். திஸ் இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் ஆப்ஜெக்ட். இது ஒரு வினோதமான பொருள். திஸ் ஆப்ஜெக்ட் ஃபெல் ஃப்ரம் ஸ்கை. ஸோ இந்த பொருள் வந்து வானத்துலேருந்து கீழே விழுந்தது. ஸோ இந்த இடத்துல இதை ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணுறோம். இதே வேர்டை நீங்கள் அப்ஜெக்ட்ன்னு சொல்லி சொல்கிறப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்ற மீனிங்கை கொடுக்கும். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மை டேட் அப்ஜெக்ட்ஸ் வென் ஐ கம் ஹோம் லேட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் லேட்டாக வீட்டுக்கு வந்தேன்னா எங்கள் அப்பா எனக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார், அது ஒத்துக்க மாட்டார் நான் லேட்டாக வீட்டுக்கு வர்றதுக்கு. நோபடி அப்ஜெக்ட்ஸ் ஹிஸ் ஆக்ஷன்ஸ். அவரோட செயல்களை யாருமே அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க, யாருமே அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த வேர்டை நீங்கள் அப்ஜெக்ட்ன்னு ப்ரனவுன்ஸ் பண்ணுவீங்க. அண்ட் இது ஒரு வேர்பாக ஆக்ட் பண்ணுது இந்த இடத்துல. அண்ட் இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து அப்ஜெக்டட். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து PROTEST. இதை நீங்கள் ப்ரோட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உச்சரிக்கலாம். ஸோ இப்படி உச்சரிச்சிங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம், இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உங்கள் எல்லாருக்கும் ப்ரோட்டஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் எல்லாரும் கூடி ஏதோ ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக, ஸோ இந்த மாதிரி நிறைய சைன் போர்ட்ஸ்லாம் பிடிச்சி, ஸோ ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. ஸோ இது பேர் தான் ப்ரோட்டஸ்ட். தேர் வாஸ் அ பிக் ப்ரோட்டஸ்ட் இன் டெல்லி ஃபியூ டேஸ் அகோ. டெல்லியில் கொஞ்சம் நாட்கள் முன்னாடி ஒரு பெரிய ப்ரோட்டஸ்ட் நடந்தது. த ப்ரோட்டஸ்ட் இன்டென்சிஃபைடு. அந்த ப்ரோட்டஸ்ட் வந்து ரொம்ப தீவிரமடைஞ்சது. இப்போது இதே வேர்டை ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு நீங்கள் உச்சரிக்கிறப்ப அதுக்கு என்ன அர்த்தம், அது எங்கே நீங்கள் யூஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம். இந்த இடத்துல ப்ரொட்டஸ்ட் அப்படின்னும் போது இது வேர்பாக ஆக்ட் பண்ணும், இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து ப்ரொட்டஸ்டட். ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் தி ஃபார்ம் லாஸ். விவசாயிகள் வந்து ஃபார்ம் லாஸுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க காலேஜ் முன்னாடி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற அர்த்தம் வரும். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து TEAR. ஒரு இடத்துல நீங்கள் இதை டேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உச்சரிக்கலாம். இந்த இடத்துல இது வந்து வேர்பாக ஆக்ட் பண்ணும், இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து டோர். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை கிழிக்கிறது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். டோன்ட் டேர் த பேப்பர். இந்த பேப்பரை கிழிக்காத. He tore all my books. என் எல்லா புக்ஸையும் அவன் கிழிச்சிட்டான். இந்த இடத்துல நீங்கள் இதை டேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உச்சரிக்கலாம். இதே வேர்டை நீங்கள் டியர் அப்படின்னு சொல்லிட்டு உச்சரிச்சிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதை எங்கே நீங்கள் யூஸ் பண்ணுன்றத பார்க்கலாம். டியர் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, உங்கள் கண்ணீரை குறிக்கும். ஹீ ஷெட் டியர்ஸ். அவன் கண்ணீர் சிந்துனான். வைப் யுவர் டியர்ஸ் அண்ட் பி ஹாப்பி. உன் கண்ணீரை தொடச்சு சந்தோஷமாக இரு. இந்த இடத்துல நீங்கள் இதோட உச்சரிப்பு வந்து டியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரனவுன்ஸ் பண்ணும். Guys, last word வந்து LEAD.
இதை நீங்கள் ஒரு இடத்துல லீட் அப்படின்னு நீங்கள் உச்சரிக்கலாம். லீடுன்னு நீங்கள் சொல்கிறப்ப இது வேர்பாக ஆக்ட் பண்ணும். ஸோ இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து லெட். லீட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, தலைமை தாங்கிறதுன்னு அர்த்தம். நரேந்திர மோடி லீட்ஸ் இந்தியா. நரேந்திர மோடி இந்தியாவை தலைமை தாங்குகிறாரு. தோனி லெட் சிஎஸ்கே இன் ஐபிஎல். ஐபிஎல்ல தோனி சிஎஸ்கேவை தலைமை தாங்கினார். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லீடோட பாஸ்ட் டென்ஸ் வந்து லெட்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இப்போ இதே எல்இஏடி அப்படின்ற வேர்டை ஒரு சில இடத்துல நீங்கள் லெட் அப்படின்னு நீங்கள் ப்ரனவுன்ஸ் பண்ணலாம். இப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு மெட்டலில் குறிக்கும். இந்த இடத்துல இது வந்து நவுனாக ஆக்ட் பண்ணும். லெட் இஸ் அ மெட்டல். லெட்ன்றது வந்து ஒரு மெட்டல். லெட் இஸ் ஹெவி. லெட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த லெசன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். தெரியாமல் நீங்கள் இந்த வேர்டை தப்பாக ப்ரனவுன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இதனுடைய கரெக்ட் ப்ரனன்சியேஷன் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ரெண்டு ப்ரனன்சியேஷனுமே கரெக்டு தான், பட் நீங்கள் அதை யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து தான் அதனுடைய மீனிங் மாறும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஐல் கேட்ச் யூ சூன் இன் மை நெக்ஸ்ட் லெசன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய்.